ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி வாழைப்பூவில் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் வாழைப்பூ விரும்ப மாட்டாங்க ஏன்னால் அது கொஞ்சம் துவர்ப்பு தன்மையோடு இருக்குன்னு ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் உள்ள வாழைப்பூவை குழம்புக்கு பறிச்சுக்கலாம் பாருங்கள் வாழை இலை ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருச்சு இந்த வாழை மரம் மாடியிலருந்து தான் நாங்கள் இதையே பறிச்சு வந்த இதை பூவை பூக்கள்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு ஸோ பறித்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு பறிச்சுட்டோம் இந்த வாழைப்பூவில் நம்ம குழம்பு மட்டும் இல்லை பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம் இதில் வந்து வாழைப்பூ வடையினே நிறைய பேர் செய்வாங்க அப்படி செய்யும்போது எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நிறைய சத்தெல்லாம் போயிடும் அதுக்கு பதிலாக நம்ம கூட்டு பொரியல் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பூ பறித்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை சுத்தம் செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறது வந்து க்ளீன் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் வந்து வாழைப்பூவை வந்து விரும்ப மாட்டாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு ஆனால் அப்படிலாம் கிடையாது இ அப்படிலாம் இல்லை இந்த வாழைப்பூவை சுத்தம் பண்ணுறது அதாவது க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வாழைப்பூவில் மேலே வந்து அந்த மடல் இருக்கும் அந்த மடலை நீக்கிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே மொட்டை இருக்கும் அந்த மொட்டில் தான் நம்ம க்ளீன் பண்ணணும் உள்ளே அந்த வாழைப்பூ மொட்டை பிரிச்சிங்கன்னா நிறைய நரம்பு மாதிரி இருக்கும் அதில் ஒரு நரம்பு மட்டும் கொஞ்சம் நீளமாக அதில் மு மேலே மொட்டு மாதிரி இருக்கும் அந்த நரம்பை மட்டும் எடுத்திங்கன்னா கீழே உள்ள ஒரு பிளாஸ்டிக் இதழ் மாதிரி ஒன்று வரும் அதையும் நம்ம தனியாக எடுத்துடணும் எடுத்துகிட்டு அவ்வளோ தான் க்ளீன் பண்ணுறது வாழைப்பூவில் உள்ள ரொம்ப கடைசியாக சின்னதாக இருக்கும் அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அதை க்ளீன் பண்ண வேண்டாம் அது ரொம்ப சின்னதாக இருக்கிறத அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு இந்த பூவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டாக மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி இந்த உள்ளே ரொம்ப சின்னதாக இருக்கும்ல அதை வந்து ரொம் வெ முழுசாக வெட்டி போடாமல் நாலாக மட்டும் வெட்டி அப்படியே குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு இப்போ ஃபுல்லாக எல்லா பூவையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ குழம்புக்கு வைக்கிறதுக்கு தேங்காய் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தேங்காவும் கொஞ்சமாக ஜீரகமும் எடுத்து அதை கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் அதுக்கு பிறகு ஒரு ஆறு சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க பாத்திரம் சூடான உடனே அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க அது ரெண்டும் பொறிஞ்ச உடனே கறிவேப்பில் சேர்த்துக்கோங்க அப்புறம் நான் வந்து சின்ன தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம இது கூட வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கிற நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்து வதக்கிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க இப்போது வாழைப்பூவை ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் வதக்கிக்கோங்க இடையில கொஞ்சம் வாழைப்பூவில் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க திரும்பவும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் பாதி வதங்கின பிறகு இதில் மசால் பொடி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் வீட்டிலே அரைச்சதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கிட்டேன் அதாவது தனியாத்தூள் அது சேர்த்து கொஞ்சம் நல்லா வ வதக்கி விட்டுக்கோங்க அது கொஞ்சம் வதங்கின உடனே பச்சை ஸ்மெல் பூன உடனே இதில் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாழைப்பூவில் தண்ணி ஊற்றிட்டு அதை கொஞ்சம் கொதிக்க விட்டுருவேன் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் வேகட்டும் வாழைப்பூவெல்லாம் வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கடைசியாக நம்ம இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு அதை ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா கலந்து விட்ட பிறகு இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு கொதி மட்டும் கொதித்தா போதும் தேங்காய் சேர்த்த பிறகு இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு கொதி வந்த உடனே கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட புளித்தண்ணி சேர்த்துட்டு அதுவும் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சுருங்க ஒரு தடவை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தா போதும் நல்லா கொதிச்சா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ தான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வாழைப்பூ குழம்பு ரெடி இந்த குழம்பு வந்து ரொம்ப துவர்க்கவே துவர்க்காது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் வாழைப்பூ கிடச்சிச்சின்னா இந்த மெத்தடில் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்